பள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் பூர்வகுடி மக்களான தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமான வன்னிய சமூகத்திற்கான உரிமை முழுக்க முழுக்க முடங்கி போய்விட்டது. ஒரு இனத்தினுடைய வளர்ச்சி என்பது அந்த இனத்தினுடைய கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தினை அடிப்படையாக கொண்டதுதான். இது ஒரு இனத்தினுடைய வளர்ச்சி மட்டுமா என்றமையானால் நிச்சயமாக கிடையாது. ஒரு இனத்தினுடைய வளர்ச்சி தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியும், ஒரு இனத்தினுடைய வீழ்ச்சி என்பது இந்த நாட்டினுடைய வீழ்ச்சியும் ஆகும். இதையெல்லாம் பொருட்படுத்தாத அதிகார வர்க்கம் இந்த இனத்தின் மீதான பல அடக்குமுறைகளை கட்டவித்திருக்கின்றது. வன்னியர்களுக்கான 10.5% உள் இட ஒதுக்கீடு ரத்து செய்து தடை செய்து உள்ளது இந்த மதுரை கிளை உயர்நீதிமன்றம். இதனை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையினை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் வன்னிய சமூக மக்களும் நாளுக்கு நாள் போராட்டத்தினை அதிகரித்து கொண்ட வண்ணம் உள்ளார்கள். இந்த தினத்தில் நாளை 8/11/2021 அன்று 10 மணி அளவில் தமிழகத்திலே மாவட்டங்களினுடைய தலைநகர்களே வன்னியர்களுக்கான உரிமையை வழங்கிட வேண்டியும், தமிழக அரசு உடனடியாக மேல்முறையீட்டினை செய்ய வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னிய சங்கத்தினர் மாபெரும் போராட்டத்தினை அவர்கள் வெளி சொல்லியுள்ளார்கள். இந்த இனத்திற்கான முன்னேற்றம் என்பது போராடிதான் பெற்றாக வேண்டும் என்கிற ஒரு சூழலை தழுவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வன்னிய சமூகத்திற்காக ஒரு ஊடகங்களும் ஒரு செய்தித்துறையும் செவிசாய்க்காத வண்ணம் குருடாக இருக்கின்றது. அறநெறியோடு செயலாற்றுகின்ற ஊடகங்கள்லாம் அறநெற்றியற்று ஒரு அதர்மத்தை போக்கினை கையிலெடுக்கக்கூடிய ஊடகங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த தருணத்தில் இந்த இனத்திற்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்காகவும் ஏதேனும் ஒரு இடத்தில் எந்த சமூகம் அறைகோல் விடுக்கப்பட்டாலும் அந்த சமூகத்திற்காக, அந்த இனத்திற்காக, அந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய ஊடகமாகும். எந்த மக்களாக இருந்தாலும் சரி, பலரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இது போன்ற யூடியூப் வலைதளங்கள் எல்லாம் வன்னியர்களுக்கு மட்டுமே சார்பாக செயல்படுகின்றது, பாமகவிற்கு மட்டுமே சார்பாக செயல்படுகின்றது என்று. நிச்சயமாக கிடையாது. எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா சமூகத்திற்குமான ஒரு கட்சியோ, அதுபோல்தான் எங்களினுடைய இந்த ஊடகங்களும். எங்களினுடைய இந்த ஊடகம் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அவர் வன்னியராக இருந்தாலும் சரி, அவர் தலித்தாக இருந்தாலும் சரி, அவர் செட்டியாராக இருந்தாலும் சரி, அவர் பிள்ளைமாராக இருந்தாலும் சரி, எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுப்போம். ஆனால் இந்த வன்னிய சமூகத்திற்கு எந்த ஒரு ஊடகமும் எந்த ஒரு செய்தித்துறைகளும் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் கேள்வி. அப்படி குரல் ஒடுக்கப்பட்ட சமூகமாக திகழக்கூடிய அந்த வன்னிய சமூகத்திற்கு நாங்கள் ஊடக நெறியோடு அறநெறியோடு துணை நிற்கின்றோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு இனம் வழியில் துடித்து கொண்டிருக்கின்ற போது அந்த இனத்திற்கான தேவை அரசாங்கம் பூர்த்தி செய்துவிட வேண்டும் என்பதற்காக அந்த இனத்தை சார்ந்தவர்களும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் தங்கள் உயிரை கொடுத்து வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டினையும் இன்று கொச்சைப்படுத்தி இருக்கக்கூடிய பிற சமூகங்கள் மத்தியிலே ஒரு இனத்தினுடைய உணர்வு, ஒரு இனத்தினுடைய வலி, ஒரு இனத்தினுடைய வேதனை, ஒரு இனத்தினுடைய குமுறல், ஒரு இனத்தினுடைய அழுகை மற்ற சமூகத்திற்கு ஏன் கேட்கவில்லை? அப்போது மற்ற சமூகங்கள் எல்லாம் குருடாக சிவுடாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா? எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்திலே அனைவரும் சமம், இங்கே எல்லாம் முடிந்து விட்டது, சாதி ஒழிப்பு என்று போர் தொடுக்கக்கூடிய பிற கட்சிகளும் இந்த வன்னிய சமூகத்தை வஞ்சிக்கின்றது. ஆன காரணத்தினால்தான் ஊடகங்கள் எல்லாம் வன்னியர்களுக்கு ஒரு குரல் கொடுக்காத ஒரு ஊடகங்களாக மாறிவிட்டன. நாங்கள் எந்த சமூகத்திற்கு பாதிப்பென்றாலும் குரல் கொடுப்போம். குரல் அற்றவர்களின் குரலாய் இந்த ஊடகங்கள் திகழும். இந்த வன்னிய சமூகத்திற்கான இடஒதுக்கீடு என்பது அந்த சாதிக்கு அவசியமான, அத்தியாவசியமான, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாகும். இதனை உடனடியாக தமிழகத்தினுடைய அரசு மேல்முறையீடு செய்து அந்த இனத்திற்கான வழியை உணர்ந்து அவர்களுக்கு இடஒதுக்கீட்டினை தர வேண்டும் என்று நாளைய தினம் நடக்கக்கூடிய அத்துணை போராட்டங்களிலுமே இந்த ஊடகங்கள் வாயிலாக தமிழக அளவிலே பரப்புரை செய்யப்படும். நீங்கள் உங்கள் பகுதியில் செய்யக்கூடிய அந்த போராட்டத்தினை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் அடுத்த 1 மணி நேரத்திலே உங்கள் பகுதியை சார்ந்த போராட்டம் இந்த கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனலில் இடம்பெறும்.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லுங்கள் நாளை நடக்கக்கூடிய போராட்டத்தின் வலுவை நாம் அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் இந்த அறநெறியற்ற ஊடகங்கள் ஒருபோதும் அந்நிய சமூகத்தை ஆதரிக்காது ஆனால் ஆதரிக்க நாங்கள் இருக்கின்றோம் மருத்துவர் ஐயா அவர்களினுடைய பின்பற்றுதல் கூடிய அத்துறை மக்களுக்கும் ஒரு அரணாக ஒரு செவியாக ஒரு கண்ணாக ஒரு வாயாக நாங்கள் இருக்கின்றோம் உங்களுடைய போராட்டத்தினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு உடனடியாக பதிவேற்றம் செய்யுங்கள் நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த வீடியோ உடனடியாக நம்முடைய சேனலிலே பதிவேற்றம் செய்து அனைவருக்கும் பரப்பப்படும் இந்த ஊடகமானது நமக்கான ஊடகம் நமக்கா என்றால் உன் சாதிக்கா என்று கேட்பான் என் சாதிக்கு மட்டுமல்லாது எல்லா சமூகத்திற்கும் எந்த சாதிக்கு இழிவானாலும் சரி இன்று தமிழக அளவிலே ஒட்டுமொத்த ஆதிக்க சாதிகளும் கருவறுக்கக்கூடிய ஒரு சாதியாக ஒட்டுமொத்த ஆதிக்க சாதிகளும் ஒடுக்குமுறைகளை முடக்கிய ஒரு சாதியாக அந்த வன்னிய சமூகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த சமூகத்திற்காக நாங்கள் களம் இறங்கி உள்ளோம் எல்லா சமூகத்திற்காகவும் களம் இறங்குவோம் என்று கூறி அறநெறியோடு இருக்கக்கூடிய ஊடகங்களை நாங்கள் நிச்சயமாக துவம்சம் செய்வோம் அறம் என்றாலும் நெறி என்றாலும் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக நாங்கள் ஊடகத்தை தொடங்கியிருக்கின்றோம் எல்லோரும் உங்களினுடைய ஆதரவினை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்.